அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்களே முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட் அசத்திர கவலைப்படாதீங்க அது இல்லங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தத்தின் போது ஜலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல பதிலுக்கு நம்ம கைவீச்சை காட்ட வேண்டாமா காட்டுவோம் காட்டுவோம் அப்ப சொல்ல மறந்துட்டேனே நம்ம வீட்டு பொம்பளைங்க கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சுன்னு ஏதா சொல்லிட்டு போறீங்க அட நீங்க ஒண்ணு அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வெச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளியே வேலைக்கிட்டு வந்து வந்துக்கிறேன் நீங்க கலமுங்க பாத்து செய்யுங்க பெண்ணு கண்ணே ராஜா நைனா என்ன பண்ணினுக்குற முந்திரி பருப்பு வறுக்க போறேனா கண்ணே செவை செவன்னு பொன் முருளா வறுக்கணும் கவனமா பார்த்து கலரு அப்பதான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும் ஏதாவது அசுக்கு பிசுகா பண்ண முது தோல் உறிஞ்சிடும் எங்கயோ கவனத்தை வச்சுக்கணும் முந்திரி பருப்ப தீச்சிட்டியடா இதனால கல்யாணமே நின்னு போடும வெத்தல பாக்க எடுக்கிறது காட்டிய லங்கையை தாண்டிய கொஞ்சம் பாக்கு கொடு உனக்குமா வானா நல்ல வேலை நீ கல் துறைக்கு வரல ஆத்துல கண்டி தண்ணியை தந்து விட்டுருந்தான் நீ ஈத்துன்னு வர்றதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துன்னு போயிருக்கோம் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது அது சரி கடை எங்க இருக்குது சாயந்தரம் ஆனா நான் அல்லாடு போயிடுவேன் நீ அல்லாடவும் வேணா திண்டாடவும் வேணா இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது ஆறு மணி ஆகட்டும் கால் தானா போது பாரு பின்னாலேயே வா சரக்கு உண்டு காரம் எந்த சரி சரி ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா கவர்மெண்ட் அப்படி ஏதாவது பேசுங்கப்பா நம்ம சின்ன கோனார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டுமான்னு கிடக்காரான் யோ கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தயா பேசிட்டனாரு நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா பாய முடியா நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும் அது கெட்ட விஷயமாச்சா ஆமா அது சரி இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குத அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம் இந்த வருஷம் முடிச்சிடலாம் தான் பாக்குறேன் ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க பையன் என்ன பண்றான் பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானா ₹500 கல்லா கட்டுறானா ₹100 மிச்சம் நிக்கிதான் என்ன பரவாயில்ல பையன் எப்படி இருக்கானா பையன் எப்படி இருக்கறான் பையனை இன்னும் பார்க்கல இனிமே தான் பார்க்கணும் இனிமே தான் பார்க்கணுமா அப்ப தீரியமா இரு அப்ப ஹோட்டல் வச்சிரவனுக்கு தான் பொண்ண கட்டி குடிப்பீங்க இல்ல பின்ன ஹோட்டல் சர்க்க போறவனுக்கு கட்டி குடுப்பேன் அப்ப ஹோட்டல் இல்லனா பொண்ண கட்டி குடுக்க மாட்டாரமா அட முதல்ல ஹோட்டல கட்டு அப்புறம் பொண்ண கட்டு நாட்டுல விலை கேத்திச்சு புண்ணியவதி டேய் மல்லு மாஸ்டர் எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு அப்படியே எனக்கு ஒரு நாலு மசால் வடை ஒரு கப் சைனா டீ வை கூட ஒரு பில்ல போட்டு கொடுத்துரு சொல்ல மாட்டேங்களே இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு இவர் பேர் பழக்கச்சி பச்சையப்பன் சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க வணக்கம் இவரு ஓ தம்பி ஓஹோன்னு வரப்போகுது இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம் இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்குங்களே அதெல்லாம் ஏன்டா இங்க சொல்லிட்டு இருக்கேன் இல்ல நான் சொல்லிட்டேன் எனக்கு புகழ்ந்தா பிடிக்காதுப்பா அஞ்சு மணிக்கு எங்க போறோம் உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க வா மிதிக்கிறேன் டீக்கு நானு சரக்கு நீ எனக்கு டீயே வேணும் சரி குடி இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன் நல்லா இருக்குங்களா பரவாயில்ல இவரை கேட்டேன் பால் இங்க வாங்குற ஏங்க நல்லா இல்லையா மத்தவங்களோட ஒரு ரூபா அதிகமா கொடுத்து வாங்கிடுங்க ஏன் அப்படி பால்காரவனை ஏமாத்துறோம் நாலுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு டிப்போ கொடுத்துற பால் உனக்கு கொடுத்துறேன் கண்டிப்பா வந்துருங்க அம்மா அம்மா யாரோ கதவு தட்டுறாங்கம்மா யாருன்னு போய் பாரு தெரியல அம்மா அம்மா பேமா அம்மா பே அம்மா ஏமா என்னடி என்ன
பால் வாங்கறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்ப ஒரு 4:30க்கு நான் வரேன். கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பலகச்சி பச்சையப்பங்கிட்ட பணம் குடுத்திய அதுக்கு ரசீது வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சுட்டு, இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா அவன் வந்துருவான் வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணுமா எவனாவது அடிச்சு போட்டுருந்தா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்துருக்குமேடா. நீ ஒண்ணு கம்னு கட, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சான் பாரு எந்த தசையில இருக்கிறான்னு. அம்மாடியா, ஏட்னா ஊது வச்சிய நாள்னா கருப்புறமும் கூட. ஏமா, பேர மேல உனக்கு பாச இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கற. பெரிய மிஸ்ஸா, என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான், எந்த தசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல. சரி, முதல்ல தச்சினை வைங்க. இவங்க புள்ள வேணு காணாம போயிட்டானா, எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா. திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டிருக்க மாட்டேனா? நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு? மீசேஸ்வரா, வேணு பையனை வீட்டுல எடுத்தாந்து சேர்த்துரு. ஏய் வா. லட்சுமிபதி, என்னயா பழைய இடத்துக்கே கூட்டு வந்துட்ட? பெட்ரோமேங்க
லட்சுமி லட்சுமி ஏ செவுட்டு லட்சுமி பதி லட்சுமி 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இத வந்துடுறேன் இத வந்துடுறேன் முதலாளி முதலாளி லட்சுமி 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 அந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க நான் அவரை கூட்டிட்டு வரேன் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் நீங்க உள்ள போங்க நீங்க உள்ள உட்காருங்க நான் எப்பயாவது அவரை கூட்டிட்டு வந்தறேன் முதலாளி லட்சுமி முதலாளி உயிர் போய் உயிர் வந்தது அப்பா பாட்டு கேக்குது இல்ல ஆமா எங்க இருந்து தெரியலையே நல்லா இருக்குல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதலே இந்த ரூம்ல இருந்து அனிதாவை எப்படி வெளியே கொண்டு வர போறோம் இந்த ரூம்ல தான் அனிதா இல்லையே இங்க இல்ல இருக்கா அந்த ரூம்லயா அந்த ரூம்ல அம்மா இருக்காங்க முதலாளி இந்த ரூம்ல அனிதா தான் இருக்கா அம்மா அனிதா அம்மா அனிதா அம்மா அரச்சா நான் தான் இந்த ரூம்ல அனிதாவை கொண்டாந்து விட்டேன் நான் தானே அம்மாவை கொண்டாந்து விட்டேன் அடுத்து அனிதா என்னது அம்மாவை கொண்டாந்து விட்டு அனிதா கொண்டாந்து விட்டீங்களா ஐயோ இன்னைக்கு அவனுங்க எப்பேற்பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் உரத்துல நாஸ்தி பண்ணிடுறேன் பாரு வணக்கம்ப்பா எவன்டா அவன் சப்ளையரிங்க எவன் சப்ளையரிங்க எஸ் ஐ அம் யூ யா நீதானா அந்த குயில் தலைய நல்லா வாரி இருக்க என்ன இருக்க என்ன இருக்கா யோ உன்னை பத்தி ஏற்கனவே சைக்கிஸ்ட்லாண்ட்ல கேள்விப்பட்டிருக்க யாருக்கு சப்ளை பண்ணாலும் பண்ணுவலே ஊய ஆனா உனக்கு பண்ணவே மாட்டேன் தெரியாது இட்லி வடை பொங்கல் சாதா தோசை நெய் தோசை ஊத்தப்பம் வெங்காய பஜ்ஜி இருக்கா இருக்க அது ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல நீ மறந்துட்டியா ஏன்டா மறந்த எங்க நான் அதை சாப்பிட்டு இளையராஜா மாதிரி பெரிய நடிகர் ஆயிடுவேன் பொறாமையில நீ சொல்லல இதுக்குத்தான் நான் உனக்கு சப்ளை பண்ணவே முடியாதுன்னு சொன்னேன் வேல்புரி தலையா அடுத்த தடவை நான் வரும்போது இதே பேண்ட் சட்டையை நீ மாட்டிக்கிட்டு இருந்த காலிங் பெல்ல மாட்டி விட்டுருவேன் எங்க மாட்டுவேன்னு எனக்கு தெரியாது ஒரு பிளேட் வெங்காய பச்சி சீக்கிரம் குடியா காடையா காட்டுறேன் இப்ப நான் காட்டுறேன் ஐயோ
என்னையா சத்தம் முதலாளி பங்காய பஜ்ஜி கேட்டா வெறும் பஜ்ஜி எடுத்து வந்து வைக்கிறான் முதலாளி பங்காய இல்ல முதலாளி இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அறிவு இருக்காயா உனக்கு வெங்காய பச்சில வெங்காயம் இல்ல அப்படின்னு கேக்குறான் இது நியாயம் தானே என்ன அதானே முதலாளி இன்னைக்கு வந்து வெங்காய பச்சி கேட்டான் பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க வெங்காயம்னு கேட்டான் நாளைக்கு வந்து மைசூர் போண்டா கேட்பான் பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க மைசூர்னு கேட்பான் அவ்வளவு பெரிய போண்டாவை நம்மளால சுட முடியுமா முதலாளி பத்தி தெரிஞ்சு போச்சு போங்கடா நீங்களும் உங்க ஹோட்டல்ல உங்க பஜ்ஜியும் சொஜ்ஜியா உம்பு ஏண்டா முன்சாமியா சவாரி கவாரி வந்தாடா இங்க எவனும் வரமாட்டானுங்க நான் கிளம்புறேன் அமெரிக்கா அவர் படிக்கல நான் அவர் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக என்னை அமெரிக்காவில் படிக்க வச்சார் அவர் குடிப்பாரு ஆனால் தண்ணி போட்டு கீழே விடுற அளவுக்கு அவர் குடிகாரம் இல்லை ஒருவேளை இது கொலையா இருக்குமோ நான் சொன்ன உடனே என்னோட சந்தேகம் பலமாயிடுச்சு நான் இப்போ ராஜா வாங்க போனா சில உண்மைகளை கண்டுபிடிக்கவே முடியாது அதனால நீ என்ன மாதிரி ராஜா வாங்க போற உன்ன மாதிரி நானா கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணா அவங்க என்ன பார்த்ததே இல்லை நீ ராஜா சொன்னா அவங்க நம்புவாங்க கவலையப்படாதே நீ என்ன மாதிரி நடிக்கணும் அவ்வளவுதான் ஐயோ நான் தெருக்கூத்துல திரௌபதி வேஷம் தான் போட்டுக்கிறேன் உன் அமெரிக்க படிப்பு உன் ஸ்டைல் இங்கிலீஷ்ல நமக்கு வராதுப்பா அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாத அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது நான் நாலு வாரத்தை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன் அது சும்மா அடிச்சு விடு சொல் தந்தரியா அப்ப சரி ஓகே என்ன கட்ட வார்த்தையில பேசுற ஓ இங்கிலீஷ்ல ஓகேனா சரியான அர்த்தம் அப்படியா ஓகே நீ எப்ப வர்ற நீ அங்க போன உடனே நாலு நாள் கழிச்சு நான் வேலைக்காரனா அங்க வர்றேன் நீ எனக்கு வேலை கொடுக்குற நான் உன் கூட சேர்ந்து எல்லா உண்மையும் வெளியெடுக்க அக்கா சொல்ல புதுசா வர போற பையன் இந்த எஸ்டேட் பக்கமே வந்ததில்ல அவனுக்கு இந்த எஸ்டேட் பத்தின விவகாரம் ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு ஏதாவது ஐச வச்சு நம்ம கைக்குள்ள போட்டுப்போம் அவன் அவ்வளவு பெரிய ஆளா நம்ம ஐச வைக்கிறியாம என் பேச்ச மீறுவானா மீறினா பெரியவருக்கு பால தெளிச்ச மாதிரி பயலுக்கு தெளிச்சிட வேண்டியதான் பால கார் வருது நீ போய் ஆராத்துக்கு ரெடி பண்ணு பயல ஒரு அமுக்கு அமுக்குவோம் மாமா இந்த சவாரி அது உங்க சித்திப்பா சித்தியா அது நாக்கெல்லாம் வைக்கிறது இல்ல அப்ப திங்கிறது இல்லையா இது ஆரத்தி ஆரத்தில அமெரிக்காவுல வைக்கிறது இல்ல ஆரம்பமே இப்படி இருக்கு தம்பி அதான் ராஜாவோட அப்பா போட்டோ பார்த்து அழுது வச்சுக்க அப்பதான் இந்த பசங்க நம்புவானுங்க அசத்திடுறேன்
என்னை தனியா விட்டுட்டு உங்களுக்கு எப்படி நான் பட்டியம் போட மனசு வந்தது? மாமா பாவம், எப்படி அழறம் பாருங்க. அவனுக்கு மட்டும் அழ தெரியுமா? நான் அழுத அவன் அமுக்கிறம் பாரு. நைனா, ஓ அது அவனுக்கா? மாமா மாமா மாப்ள பாஷ ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்க. டேடிய பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அது சரி, அது சரி. மாமா உனக்கு இன்னொரு அமெரிக்கன் பழமொழி தெரியுமா? அள்ளி விடு. டிங் டாங் பெல், டிங் புஷிஸ் இன் தி பெல். அவெல்லோ ஜொல்லோ வாப்பா போலாம், வா வா. அழாத நைனா, உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டேன். அழாத தம்பி, தொடங்க. இனிமே இந்த எஸ்டேட் எல்லாம் நீதானே கவனிக்கணும். கவனிக்கிறேன். உங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு தானே நான் அனுப்பிச்சிக்கிறாரு. யாரு? கடவுள. அமெரிக்கா கடவுளா? அது சரி, வாங்க நம்ம ஆபீஸ் போய் கணக்கு வழக்கெல்லாம் பாப்போம். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். வந்தது வராதமா கணக்கு வழக்கு? பாத்தோராயா, போய் நாலு மசாலாவோட ஒரு கப் சைனா டீ வாங்கி வா. அம்மாடியா, மத்தியானத்துக்கு நாலு பரோட்டா வறுத்த கறி சால்னா, ராத்திரி விஷயத்த அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரே தூக்கமா வருது. செடி வளர்க்கிற நடந்துட்டு இவனுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணனும், உடம்பெல்லாம் துடிக்குது. ஆனா தனியா பண்றதுக்கு பயமாகுது. ராஜசேகர் எப்ப வரானோ, எப்படி வரானோ? யார் பண்ணி நீங்க? நான் இந்த வீட்டு எஜமானி அம்மா. யார பாக்கணும் இங்க? ஆதி மூலம்னு. நான் தான் ஆதி மூலம். என்ன விஷயம்? என் பேர் சேது, நம்ம டாசிந்து வர்ற சுவாமிநாத ஐயர் நாமிச்சாங்க. அடே 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 அடே, ஒத்தே ஒத்தே, ஐயர் நினைச்சாரா? அவனி நம்ம ஆளு. இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. என்ன எழுதியிருக்காது? அன்புள்ள ஆதி மூலம் இந்த கடிதம் கொண்டு வரும் சேது எனக்கு வேண்டிய பையன், சரியான ஆள். ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான். உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாதன் நாயர். ஐயரா, என்ன நடக்க போதோ? என்னது இந்த தம்பி கொண்டாந்தது? இந்த தம்பி ராஜாவின் பார்வையில் பக்கம். என்ன மலையாளது? இது வந்து இங்கிலீஷா தமிழா உருதா? தமிழ். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். நீ எப்படி? அப்பாடா, தம்பிய வேலைக்கு வச்சுக்க சொல்லி ஐயர் எழுதியிருக்காரு. என்ன என்ன வேலைக்கு வந்துக்கிறியா? ஆமா முதலாளி. அதான் இங்க ஏற்கனவே தண்ட சோறு பசங்க அமைக்க அமைக்க துண்ணுக்குறானுங்களே. எங்க அந்த உணர்த்தன் காத்த வராயா? கோயிலுக்கு போயிருக்கான். பிரசாதத்துக்கு வேற கோயிலுக்கு போயிருக்கான். உனக்கு என்ன வேலை தெரியும்? இந்த கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும் முதலாளி. அதான் கணக்கு வாய்க்கு கேக்கு மேக்கு பாக்குறதுக்கு இவங்கிறானே. உனக்கு சைக்கிள் டிஷா ஓட தெரியுமா? தெரியும் முதலாளி. மசாலோட சுட தெரியுமா? தெரியும் முதலாளி. அதான் மசாலோட சுட தெரியும் சொல்றாரு. அதான் ரிக்ஷா ஓட தெரியும் சொல்றாரு. காட்ட காட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. காட்டு. யோ டிசாப்போயிண்டட். புரியல முதலாளி. இது அமெரிக்கன் இங்கிலீஷ். உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இனிமே என்ன டவுட் கேட்காத. மாசம் 10,000 சம்பளம், 20 நாள் லீவு. ஓகே ஓகே. அவன் கிடக்குறான் லூசு பய. கொர மாசத்துல பிறந்தவன். நீ நம்ம காலையில தங்க, எனக்கு எப்பப்ப வேலை செய்யணுமோ அப்பப்ப செஞ்சு